கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 11. நீங்கள் இவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். லூக்கா 24:48. அப்போஸ்தலர் நமது மீட்பரின் கன்னி பிறப்பு, அவருடைய பரிசுத்தமான வாழ்வு, ஜீவியம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகிய காரியங்களுக்கு மட்டும் சாட்சியாயிராமல் இவர்களுக்கு மேலாக நியாயப்பிரமாண முழுமையையும் நிறைவேற்றி மீட்பிற்குரிய எல்லா தகுதியும் உடையவராக கர்த்தர் இருந்தார் என்பதற்கு சாட்சி சொல்வதே அவருடைய முக்கியமான பணியாகும். இப்போது கர்த்தர் என்றென்றும் ஜீவிப்பாராக இருந்து தம் மூலம் தேவனிடம் வருபவருக்கு உபகாரிய இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தங்கள் பணியை எவ்வளவு விசுவாசமாக நிறைவேற்றினார்கள். தேவனுடைய எந்த ஆலோசனையும் அப்போஸ்தலர்கள் மறைத்து வைக்கவில்லை. உலக பிரகாரமான ஞானம் உடையவர்கள் பெரிய குற்றவாளியாக அடிக்கப்பட்டு மரண தண்டனை பெற்றவரை, ஒரு கேவலமான நிலைமையை அடைந்து அடிபட்ட ஒருவரை போதகர், குரு என்று அழைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு சீடர்களை ஏற்படுத்துவது மிக கடினமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த உண்மையுள்ள மிக கடினமாக உண்மையுள்ள சாட்சிகளாகிய அப்போஸ்தலர்கள் சிலுவின் சின்னத்தை சிறுமையின் சின்னமாக மாம்சமும் இரத்தமும் என்கிற வழியில் தைரியமாக அவமானத்தை முழுமையாக எடுத்து சொன்னார்கள். அப்போஸ்தலருடைய சிறுமையான செய்கைகளையும் விற்று வைக்கவில்லை. பேதுரு மறுதளித்தது, யூதாஸ்காரியோத் காட்டி கொடுத்தது, அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று பேசிக்கொண்டது ஆகிய யாவற்றையும் போதித்தார்கள். தேவன் வெளிப்படுத்த விரும்பிய அனைத்து சத்தியங்களையும் எளிமையாக வேதாகமத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதே ஆமென்.